வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏக்குண்டான தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, இதை பற்றி நாம் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல்சர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏக்குண்டான தேர்வு முடிவுகள் நமக்கு ஆகஸ்ட் 20 முதல் வெளியிட போகிறாங்க, கவலைப்பட வேண்டாம். ஸோ ஆகஸ்ட் 20 தேதி டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏவோடைய தேர்வு முடிவுகள், ஸோ மெயின்ஸுக்கு எவ்வளோ நபர்கள் செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற தகவல்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கப்பெறோம். ஸோ கவலையே பட வேண்டாம், அதிகப்படியான நபர்கள் மெயின்ஸுக்கு செலக்ட் பண்ண போகிறதா திட்டம் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் மெயின்ஸுக்கு செலக்ட் ஆகணும்னா ஒரு குறைந்தபட்ச மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலே போதும். ஸோ எவ்வளோ ஒரு ரிசர்வேஷன், இந்த ரிசர்வேஷன் ஃபேக்டரால் வந்து தான் நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. இந்த ரிசர்வேஷனுக்கு உண்டான தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 22 கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஆகஸ்ட் 22 தீர்ப்புக்கு பிறகு நாம் ஒரு புதிய ஒரு ரிசர்வேஷன் கட் ஆஃப்ஸ் எல்லாமே நாம் பார்க்கலாம். ஏன்னா அந்த ரிசர்வேஷன் எப்படி ஆண்களுக்கு சப்போர்ட்டாக வருதா, இல்லை மீண்டும் 10% அந்த 40% பெண்களுக்கு உண்டான ரிசர்வேஷன் மாற்றப்படுகிறதா அப்படின்றது எல்லாமே தீர்ப்பில் நமக்கு கிடைக்க பெற்றோம். அடுத்து நம்ம எவ்வளோ பேர் மெயின்ஸ் எழுத போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 92,000 to 95,000 வரைக்கும் மெயின்ஸ் எழுத போகிறதா திட்டம் வச்சுருக்காங்க. பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஓபிசி இருந்தால் 31% அந்த காமன் கட் ஆஃபில் வரவங்க 140 எடுத்திருந்தாலே போதும், இவங்க மெயின்ஸ் படிக்க தயாராகி கொள்ளலாம். மெயின்ஸ் இவங்க எழுதுறதுக்கு உறுதியான இது. ஸோ பிசி அந்த 26.5, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 135 கட் ஆஃப் எடுத்திருந்தாலே போதும், இவங்க மெயின்ஸ் எழுத தயாராகலாம். அதே பிசி முஸ்லீம் அந்த 3.5%, இவங்களுடைய கட் ஆஃப் 125, ஸோ இவங்களும் மெயின்ஸ் எழுத தயாராகி கொள்ளலாம். எம்பிசி மற்றும் டிஎன்சி பார்த்தீங்கன்னா 20%. ஸோ இதில் உள்ளிட ஒதுக்கீடு 1 year உண்டான எடுக்கு, அதில் 1% இருக்குது. ஸோ அவங்களா இருந்தால் 120 மதிப்பெண்கள் எடுத்தாலே போதும், மெயின்ஸ் எழுத தயாராகி கொள்ளலாம். எஸ்சி இருந்தால் 15%, 115 மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் குஷின்ஸ் ரைட்டாக இருந்தாலே போதும், மெயின்ஸுக்கு இவங்க படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். எஸ்சி ஏவாக இருந்தால் 3%, 110 குஷின்ஸ் ரைட்டாக இருந்தாலே போதும், இவங்க மெயின்ஸ் படிக்க தயாராகி கொள்ளலாம். எஸ்டி இருந்தால் 1%, 100 mark எடுத்தால் 100 questions ரைட்டாக இருந்தாலே போதும், இவங்க மெயின்ஸுக்கு தயாராகி கொள்ளலாம். பிடபிள்யூ மற்றும் எக்ஸர்விஸ்மேன் டிரான்ஜெண்டர் டெஸ்டியூட் விடா வந்தால் இவங்க எந்த கம்யூனிட்டியாலும் சரி உள்ளிட ஒதுக்கீட்டில் வந்துடுவாங்க, வெறும் 90 எடுத்தாலே போதும், நிச்சயமாக இவங்க மெயின்ஸுக்கு தயாராகி கொள்ளலாம். ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான செய்திகளை தினமும் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். நன்றி, தேங்க்யூ.